வீடுகளில் விரிசலா, நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர். ராஜஸ்தான், சத்தீஸ்கர், தெலுங்கானா ஆகிய நான்கு மாநில சட்டமன்ற தேர்தல பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு தற்போது முன்னணி நிலவரங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ராஜஸ்தான்ல பாஜக 105 இடங்கள்ல முன்னிலை பெற்றிருக்கிறார்கள். காங்கிரஸ் 78 இடங்கள்ல முன்னிலை பெற்றிருக்கிறார்கள். தெலுங்கானால 119 சட்டமன்ற தொகுதி, காங்கிரஸ் 68 இடங்கள்ல முன்னிலை பெற்றிருக்கிறார்கள். பாரதிய ராஷ்டிரிய சமிதி 39 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா 7 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறார்கள். மத்திய பிரதேசத்தில் 152 தொகுதிகளில் பாஜக முன்னிலை பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் 76 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறார்கள். சத்தீஸ்கரில் 90 சட்டமன்ற தொகுதி, 44 தொகுதிகளில் பாஜக முன்னிலை பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் 41 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறார்கள். செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், காங்கிரஸ் அலுவலகத்தில் இருக்கீங்க, ஏற்கனவே ராஜஸ்தான்ல ஆட்சி பொறுப்பில் இருக்காங்க, ஆனால் அங்கே பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்க போகுது, மத்திய பிரதேசத்தை நம்பினாங்க பெருமளவு, ஆனால் அங்கேயும் அவர்களுக்கான வாய்ப்பு கைகூடலை, தெலுங்கானால ஆட்சி அமைக்க போறாங்க காங்கிரஸ், இனிப்புகள்லாம் காலையிலேயே வாங்கி வச்சிருந்தாங்க, எப்படி இருக்கு அவங்களுடைய மனநிலை? கார்த்திகேயன், இந்த நான்கு சட்டமன்ற தேர்தலுமே எப்படியும் தங்களுக்கு வெற்றி கிடைச்சிரும், இன்னும் சொல்ல போனா ரொம்ப டஃப் ஃபைட் கொடுப்போம் அப்படின்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம கிட்டத்தட்ட காலையில் ஒரு 6 மணிலேருந்தே இங்கே நேரடியாக ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். காலையில் இருந்த அந்த உற்சாகம் கொஞ்சம் கொஞ்சமாக வடிஞ்சுக்கிட்டு வர்றதை நம்ம பார்க்க முடியும். இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த வேள்வியெல்லாம் வச்சு அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, பட் இப்போ எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டாங்க. அதே மாதிரி சாலைகளில் இந்த சாலை மொத்தத்தையுமே வந்து அவங்க நடந்து பேரணி மாதிரிலாம் போய் கோஷங்கள் எழுப்பி தங்களோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து ஆட்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வர்றதை பார்க்க முடியுது. அஃப்கோர்ஸ் நமக்கு தெரியும் இந்த கவுண்ட் வந்து அவங்க எதிர்பார்த்த நம்பர்ஸ் வந்து அவங்களுக்கு மேஜிக் நம்பர்ஸ் வந்து கிடைக்கல. எஸ்பெஷலி மத்திய பிரதேஷ்லையும் ராஜஸ்தான்லையும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த ரிசல்ட்ஸ் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு பெரிய ஏமாற்றமாக இருக்கிறத பார்க்க முடியுது. இங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக களைஞ்சு அவங்க போய்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ காலையில நம்ம என்ன உற்சாகத்தை பார்த்தோமோ அந்த உற்சாகம் இப்ப இங்க இல்ல, அது அப்படியே வடிஞ்சுகிட்டே வருது அப்படின்றத பார்க்க முடியும். அங்க உங்களால பார்க்க முடியும் அந்த லட்டு தட்டுகள் எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதை கொடுக்கறதுக்காக தான் வச்சிருந்தாங்க. ஸோ தொண்டர்களுக்கு கொடுக்கறதுக்காக ஃபுட்டு மட்டும் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி இனிப்பு பதார்த்தங்கள் எல்லாத்தையுமே அவங்க பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தது வந்து இப்போ அப்படியே ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. காலையிலேருந்து வந்த அந்த ஆர்கெஸ்ட்ரா குரூப் மட்டும் அவங்களோட அது வேலைகளை மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க. மற்றபடி கவுண்ட் வந்து நேரத்துக்கு போக போக இன்னும் குறைஞ்சிக்கிட்டே வருது. தொண்டர்களுடைய எண்ணிக்கை இங்கே ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க காங்கிரஸ் கட்சியுடைய அலுவலகத்தில் இருந்தவங்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. மூத்த தலைவர்கள் யாருமே வரலை, இன்னும் நிறைய பேர் வரவே ஆரம்பிக்கலை. ஸோ அவங்க மீடியா கிட்ட கண்டிப்பாக இன்ட்ராக்ட் பண்ணணும், விஷயங்களை சொல்லணும், பட் அதுக்கான அறிகுறிகள் எதுவுமே தெரில. ஊடகத்தினருடைய க்ரௌடு மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. ஸோ தொண்டர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வர்றதை பார்க்க முடியுது. அவங்க கொஞ்சம் இந்த தோல்வி முகமாக இப்போ இருக்கிறதுனால அவங்ககிட்ட அந்த உற்சாகம் மிகுதி இல்லை. அது அப்படியே காலையில் இருந்த அந்த ஒரு ஸ்பார்க்னஸ் வந்து இப்போ இல்லை, அது வரைஞ்சிக்கிட்டே வர்றதை நம்மளால் பார்க்க முடியுது. கார்த்திகேயன், நிரஞ்சன், நீங்கள் சத்தீஸ்கர் உள்ளிட்ட சில மாநிலங்களுக்கு தேர்தல் பிரச்சார சமயத்தில் போயிருந்தீங்க, அங்க என்ன மாதிரியான பிரச்சார சூழல் இருந்தது? பாஜக முன்னிலை பெறுவதற்கான காரணங்களாக உங்க அனுபவத்திலிருந்து நீங்க என்ன பாக்குறீங்க? எந்தெந்த இடங்கள்ல காங்கிரஸ் வந்து பின்னடைவை சந்திப்பதற்கான காரணங்களாக கள அனுபவமாக என்ன இருந்தது? சத்தீஸ்கர் மாநிலத்தில் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 10 நாளைக்கு மேல இருந்தோம். அது மாநில முதல்வர் பூபேஷ் பகேலை நம்ம இன்டர்வியூ எடுத்திருந்தோம். ரமன் சிங், எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் முதல்வர் ரமன் சிங் கிட்ட பேட்டி எடுத்திருந்தோம். அமித் ஜோகி, அவர் தான் இப்போ மூன்றாவது முக்கிய கட்சியாக இருப்பார், அந்த ஓட்டுகளை பிரிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அமித் ஜோகி அவர்கிட்டையும் நம்ம பேசியிருந்தோம். இவங்ககிட்டலாம் பேசின வரையில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்படின்ற ஒரு மனநிலை தான் அங்கே பொதுவாக இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள் நிறைய பேர்ட்டு நம்ம பேட்டி எடுத்தப்போ கூட நாங்கள் வந்து அவங்கள அந்த 60-70 சீட்லாம் நாங்கள் ஜெயிக்க விட மாட்டோம், 50 சீட்டுகளுக்குள்ள அவங்கள சுருக்கிடுவோம், அவங்க ஆட்சியை பிடிச்சாலும் கூட அது எப்பவுமே அவங்களுக்கு ஒரு ஆபத்தான நிலையிலே தான் நாங்கள் வச்சிருப்போம், இந்த மாதிரியான ஒரு ஒரு கருத்து தான் அங்கே இருந்தது. பட் ஆனால் ரிசல்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட அவங்க எதிர்பார்த்ததை விட, பாஜக எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கு.
மாநில சட்டீஸ்கர் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் பூபேஷ் பகேல் அப்படின்ற ஒரு டால் லீடரை வந்து காங்கிரஸ் கட்சி பெரிய அளவில் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. எஸ்பெஷலி அவருடைய அந்த சாஃப்ட் ஹிந்துத்துவ கொள்கை அப்படின்றது வந்து நெருங்கி போகிறதுக்கு வந்து மக்கள்கிட்ட நெருங்கி போறதுக்கு பசு அரசியல் அங்கே வந்து சாணி மாட்டு சாணியும் மாட்டு யூரினும் வந்து விலை கொடுத்து அரசே வாங்கிறது இதெல்லாம் வந்து கோர் ஐடியாலஜி ஹிந்துத்துவ ஐடியாலஜியோட சேர்த்து ரூரல் எக்கனாமியும் இந்த மாதிரியான விஷயங்களா இருந்துச்சு. பட் ஆனா அர்பன் ஏரியாஸ்ல வந்து நிறைய பூபேஷ் பகேல் அதாவது காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மாதிரியான சாதகமான இடங்களும் இந்த நக்சல் பெல்ட்ஸ் இருக்கக்கூடிய ரூரல் மாதிரியான பகுதிகளில் பாஜகவோட கை ஓங்கி இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு ஒரு 20-25 தொகுதிகள் வந்து அந்த சுக்மா அந்த மாதிரியான டிஸ்ட்ரிக்ட்ஸ் வரும், அங்கே வந்து பாஜகவுடைய கை ஓங்கி இருந்தது நம்மளால் பார்க்க முடிஞ்சது. நக்சல்களுக்கு எதிராக வந்து பாஜக எடுத்துட்டு வரக்கூடிய அந்த தீவிரமான நடவடிக்கை, தீவிரவாதம் சார்ந்து அவங்க எடுக்கக்கூடிய தீவிரமான நடவடிக்கை இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சாரங்கள்லாம் பயன்படுத்துறதுக்கு இருந்துச்சு. அதே மாதிரி பிஜேபி அதிகமா ப்ரொஜெக்ட் பண்ணது வந்து பிரதமர் நரேந்திர மோடியுடைய முகத்தை வந்து அதிக அளவுல ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா அவரை முன் வச்சுதான் வந்து எல்லாமே நடந்துச்சு. ஆனா காங்கிரஸ்ல அப்படி இல்ல, லோக்கல் லீடர்ஸா இருக்கக்கூடிய மாநிலம் சார்ந்த தலைவர்களை வந்து முன் வச்சிருந்தாங்க. நம்ம வந்து அம்பிகாபூர் அப்படின்ற ஒரு கான்ஸ்டியூன்சிக்கு துணை முதல்வர் டியோ சிங் அவர்களுடைய தொகுதிக்கு போயிருந்தோம், அவர்கிட்டையும் இன்டர்வியூ எடுத்திருந்தோம். அவருடைய பேஷன்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 சீட்டிற்கு அவர் 15 இடங்களுக்கு மேல நாங்க கைப்பற்றிடுவோம் அந்த அந்த மொத்த பகுதியில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அப்ப அங்க வந்து அவங்க கணக்கீடு எங்கேயோ தவற விட்டுருக்காங்க. காங்கிரஸ் கட்சி ஏதோ ஒரு இடத்துல அவங்க மிஸ் பண்ணிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. மோரோவர் நமக்கு தெரியும் உள்கட்சி விவகாரங்கள் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு எல்லா மாநிலங்கள் மாதிரி அங்கேயும் இருந்துச்சு. அடுத்த முதல்வரா பூபேஷ் பகேல கொண்டு வரலாமா, டிஎஸ் சிங் தியோவை கொண்டு வரலாமா, இன்னும் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் பெயர்லாம் கூட இருந்தது. நம்ம கேட்டோம், தேர்தல் முடிவு வரட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு துணை முதல்வர் டிஎஸ் சிங் தியோ சொல்லியிருந்தார். ஸோ அவருக்குமே ஒரு ஐடியா இருந்துச்சு, நம்ம வந்து வரணும், முதல்வராக வர்றதுக்கான வாய்ப்புகளை வந்து அவரும் தேடிட்டு இருந்தாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய கணக்கீடுகள் இருக்கு. பாஜகவை பொறுத்த வரைக்கும் ரமன் சிங்க அவங்க பெரிய அளவில் விச் மீன்ஸ் சிஎம் கேண்டிடேட் அவர் தானாலும் கூட அவரை ப்ரொஜெக்ட் பண்ணாம பிஎம் மோடியை வந்து அவங்க அதிக அளவில் ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப விரிவாக வந்து பிரச்சாரங்களை வந்து தெளிவாக வகுத்திருந்தாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு அந்த சட்டீஸ்கர் மாநிலத்தில் கை கொடுத்துருக்கா அப்படின்றதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ரெண்டு கட்சியுமே அனலைஸ் பண்ணுவாங்க. பட் போன தடவை மாதிரி ஒரு பெரிய ஒரு வெற்றியை வந்து காங்கிரஸ் கட்சியால் பிடிக்க முடியல அப்படின்னாலும் அவங்களும் ஒரு டஃப் ஃபைட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ பிஜேபியும் எங்கேயோ நாங்கள் தவற விட்டுருக்கோம், அதை நாங்கள் கவனிக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ ரெண்டு கட்சியுமே களத்தில் இறங்கி வேலை செஞ்சுருக்கிறாங்க. அதில் எங்கெங்கயோ ரெண்டு பேருமே மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் அதை வந்து அவங்க நோட் பண்ணி அதை ரெக்டிஃபை பண்றதுக்கான வேலைகள் எல்லாம் இறங்குவாங்க நம்ம எதிர்பார்க்கலாம். கார்த்திகேயன், நக்சல் பயங்கரவாதிகள வந்து ஒடுக்குவதற்கு காங்கிரஸ் தவறிவிட்டது, பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தா நாங்க ஒடுக்குவோம் அப்படிங்கிற பெருமளவுல அந்த பிரச்சாரத்தை திரு நரேந்திர மோடி முன்வைத்தார். அது களத்துல எதிரொலிச்சிருக்குங்கிறத தான் பார்க்க முடியுது. வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா, உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர்.